பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்ச இந்த படத்துல சத்யராஜ், ராதிகா, யோகி பாபு, ரவீனா மற்றும் ஆதித்யா கதிர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க. கடந்த நவம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இதையடுத்து லவ் டுடே பட நடிகை ரவீனா ரவி மாலை மலர் நேயர்களுக்காக பிரத்யேகமா ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க. லவ் டுடே படம் குறித்தும் அவங்களோட சினிமா பயணம் குறித்தும் பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க இந்த கதாபாத்திரத்துல பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு பிரதீப் என்னிடம் கேட்டாங்க. நம்புங்க, நம்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் என்கிட்ட மட்டும்தான் இப்படி சொன்னாருன்னு நினைச்சேன். ஆனா அவரோட பர்சனல் வாழ்க்கையில எல்லாரிடமும் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல எல்லாத்தையுமே காட்டியிருக்காங்க. யோகி பாபு சாரோட நான் நடிச்ச காட்சிகள் மக்கள் மனதுல கண்டிப்பா இடம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் நடந்திருக்கு. மனசை பார்த்து லவ் பண்றவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு புரியும் தோற்றம் சில காலம் தான் இருக்கும்னு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போவது கிடையாது அப்படின்னு பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க தூங்கி இருந்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டியா மாறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. எந்த செலிபிரிட்டியா நீங்க மாறுவீங்க? நான் ஆசைப்படுறது யாருன்னா, இப்ப நான் புதுசா பார்த்து கத்துக்கிட்டது ஒருத்தவங்கள்ட்ட தான். அது யாருன்னா பிரதீப் ரங்கநாதன், இப்ப லவ் டுடே டைரக்டர். அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் எவ்வளோ ஏன் திடீர்னு இப்படின்னா, அவர் ரொம்ப மோட்டிவேஷனாக பேசினார். மோட்டிவேஷனாக பேசுறது வந்து, அவர் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன், நம்மள ஒருத்தனா வந்திருக்காரு. அதான் நம்மள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட், அங்கே இதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய எடுத்து அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தவர். ஸோ மற்றவங்கலாம் வந்திருக்காங்க, செலிபிரிட்டி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்து ஏதாவது பேக்ரவுண்ட் ஏதாவது மேபி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு எந்த அளவுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இருந்த மாதிரிலாம் தெரியல. அதனால வந்து எனக்கு அவர் ஒரு செலிபிரிட்டி அவர் மாதிரி ஆகணும், அவர் மாதிரி ஆகணும்னா அவர் கேரக்டர்ஸ்லாம் பிடிக்கும், அதனால வேணா அவர் மாதிரி ஆகலாங்கிற ஒரு ஆசை. அவர மாதிரி சரி, இப்போ நீ அவரை மாதிரி ஆன பிறகு பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? அவர் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல இதே மாதிரி என் லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு ரியல் இன்சிடென்ட்டை நான் டைரக்ட் பண்ணணும். என் லைஃப்பில் நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஒரு விஷயத்தை நான் டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கோங்கிறத நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன் அவரை மாதிரியே. ஓகே, இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட ஷேர்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா எதா வேணா இருக்கலாம், அது அது வேறு டாபிக். இப்போ நம்ம இந்த டாபிக் எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ஸாக நம்ம லவ் டுடே மாதிரியே ஆயிருக்கா? லவ் டுடே மாதிரி அது மாதிரி ஆயிருக்கு. ஏண்டா அதே மாதிரினா, அதே மாதிரி லைஃப் அதே மாதிரி அதே மாதிரி நடந்தது இல்லை. பட் ஆனால் வந்து நம்ம எப்படி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம பேசுகிற நம்ம மனசில் பட்டதெல்லாம் பேசிடுறோம் ஒரு விஷயத்தில். நம்ம அந்த நேரம் சுச்சுவேஷன்ல நம்ம ஏதாவது ஒன்று பேசுகிறோம், அதனால எஃபெக்ட் வந்து பேக்ரவுண்டில் பின்னாடி வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம கரெக்டாக யோசித்து அந்த நேரம் பேசணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னு வைங்களேன், நம்ம பேசுகிறது தான் அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஏதாவது ஒன்று பேசிடுறோம் அவங்கள்ட்ட. ஒரு ஃப்ரெண்டு தான் அவங்க, என்ன ஃப்ரெண்டு மாதிரி அவங்க தான். ஆனால் வந்து நம்ம பேசுகிற விதம் ஒன்று இருக்குல்ல அவங்கள்ட்ட, அன்றைக்கி அப்படி நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்மளை அப்படி பேச வச்சிருச்சு. பட் என்ன அது அந்த நேரம் இருக்கிற கோவத்தில் மற்ற விஷயம் சொன்னவங்க, மற்ற எல்லோரும் மற்ற சொன்னவங்களை வச்சு, அவங்க அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையும் வச்சு அவங்கள்ட்ட ஒரு கோவத்தில் ஏதாவது நம்ம வார்த்தையை விட்டுருப்போம். வார்த்தையை விட்டனால தான் நம்ம வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது. அது மட்டும் தான், வேர்ட்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கி நம்ம ஃப்யூச்சரில் கரெக்டாக இருக்கும். வார்த்தை ரொம்ப முக்கியம், இதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறது.